வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கப் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவல் எடுத்துக்கலாம். பவலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையோட ஆஃப் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிருக்கங்க. இது நல்லா சலிச்சுக்கலாம். இப்படி நல்லா நம்ம வந்து அரைக்கிறப்ப நல்ல கேக் வந்து நல்ல ஸ்மூத்தா வருங்க. அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கணுங்க. புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கணும். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். அடுத்து ஏலக்காய் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கேக் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வரணுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அடி கனமுள்ள ஒரு கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கலாங்க. அந்த கடாயில் குடம் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும். விட்டுடலாம். ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு டீ கப் எடுத்துக்கணுங்க.
டீ கப் எடுத்துக்கலாம் சில்வரில் எடுத்துருக்கேன் நான் இந்த டீ கப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் லைட்டாக உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் சைட்லலாம் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வருங்க அதுக்காக நீங்கள் நெய் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆயில் அப்ளை பண்ணணும்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் நெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ட்ரை மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க ட்ரையான கோதுமை மாவு அதை வந்து நம்ம உள்ளே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா உள்ளே தூவி விட்டாச்சுங்க கப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கேக் மிக்சிங்கை வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு ஆஃப் கப் ஊற்றினா போதுங்க நமக்கு வந்து கேக் வந்து நல்லா பொங்கி வர்றப்ப கரெக்டாக வரும் கேக் நல்லா உப்பி வர்றப்ப கரெக்டாக வருங்க இப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் மிக்சிங் இருக்குது ஒரு கப் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் கூட இன்னும் ஊற்றிக்கலாம் இப்போ கேக் மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மேலே போட்டுக்கலாங்க நான் இப்போ வந்து பிஸ்தா கொஞ்சம் போடுறேன் நீங்கள் தேவைனா வந்து வீட்டில் இருக்கிற நட்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க இப்போ இது மாதிரி சல்லடை மாதிரி ஏதாவது பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதை உள்ளே வச்சுக்கலாம் அதில் நம்ம கப்பை வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நீங்கள் அந்த ஆவியிலே உங்களுக்கு வந்து வெந்துருங்க அதுக்கு தான் நான் அடிக்கனமான கடாய் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் ஒரு 25-30 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கணும் வெயிட் பண்ணலாம் 30 minutes ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வந்திருக்குங்க இப்போ இந்த மாதிரி குச்சி வச்சுக்கோங்க ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்கு நல்லா வந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாங்க ஒரு கத்தி வச்சு லைட்டாக சைடில் இது பண்ணி விட்டுக்கலாம்
அடி பிடிக்கல நல்ல ஸ்பாஞ்ச் டைப்ல நல்ல வந்திருக்கு இதே மாதிரி எல்லா எடுத்துக்கலாம் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி நல்ல ஸ்மூத்தா நல்ல சூப்பரா வந்திருக்குங்க இப்ப கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்திருக்குங்க வீட்ல இருக்க பொருள் வச்சு நீங்க வந்து சுலபமா ஈஸியா குயிக்கான டைம்ல நம்ம வந்து இந்த கேக் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்ல செஞ்சு பாருங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू